ஏகம் கத்துரை எங்காய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, பராய்த்துறை நேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி நேவிய சிவனே திருவே போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி. நாம் திருமூல நாயனார் அவருடைய திருமந்திரத்தில் தவம் என்ற தலைப்பில் எத்தனாவது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? தவம் என்ற தலைப்பில் எத்தனாவது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? ஆமாம். அதாவது இந்த பாடப்பகுதிக்கு போக போகிறோம். தவம் என்ற தலைப்பில் பிறப்பெரியார் பல பிச்சை செய்து மாந்தர் என்ற மந்திரத்தில் ஏற்கனவே நாம் செய்ததை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு நாம் வந்து பஞ்சாக்கர தீபத்தில் தான் நோட்ஸ் எடுக்கலே தவிர அதுக்கு உரை முடிஞ்சுது, அவ்வளோதான். பஞ்சாக்கர தீப நோட்ஸ் தான் வரணுங்க, அந்த மந்திர பொருள் அவ்வளவுதான். அதற்கடுத்து நடத்திய மந்திரத்திலிருந்து சொல்கிறேன். இருந்து வருந்தி என்று தொடங்குகிற மந்திரம், அதற்கான பொழிப்புரை என்னென்னா, பொறிபுலன்களை அடக்கி இருக்கணும், உண்டி சுருக்கல் முதலியவற்றை, உண்டி சுருக்கல் மது இதை அட்டன் பண்ணி ஒரு சொற்பொழியில் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். பொறிபுலன்களை அடக்கி இருக்கணும், உண்டி சுருக்கல் முதலியவற்றால் உடம்பை வருத்தணும். அது குணசேகரன் சேர மாடலாயிட்டார், அவர் தானே, அவரே மாடலாக இருக்கிறார். உடம்பை வருத்தணும், உயர்ந்த தவத்தில் இந்த மாதிரி ஒரு பெரியவர் என்னார்னா, ஆமாம் கூப்பிட்டு சொல்லியிருங்க, உயர்ந்த தவத்தில் இப்படி நிற்கின்ற பெரியவர்கள் அடுத்தட ரொம்ப முக்கியம். அவங்களுடைய மனசு கலங்கும்படியாக இந்திரனும் எந்த தெய்வங்களும் அவங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாதுங்கிறார். அதாவது அவனுக்கு தேவை பொறிகளை அடக்கணும், உணவை குறைக்கணும், உயர்ந்த தவத்தில் ஈடுபடணும், மூணே கண்டிஷன் தான், புரியுதா? மனங்கலங்காமல் இருக்கணும், ஆ மனங்கலங்காமல் இருக்கணும். இந்த நாலு கண்டிஷனில் ஒருத்தர் நின்னார்னா அவருக்கு இந்திரனாலோ இந்திரனை போன்ற தேவர்களாலோ எந்த ஒரு சிக்கலும் வராது. பெரியோர் அவர்தம் உள்ளம் சிவனிடத்து, ஏன் வராதுன்னா அவர்கள் சிவனிடத்தில் அழுந்தி நிற்பார்கள். அது திருவள்ளுவர் இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்றாரு, தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை அல்லாதார் மேற்கொள்வது. 262வது குறள் என்ன சொல்லுதுன்னா, தவம் செய்யறதுக்கும் தகுதி உள்ளவன் தான் தவம் செய்யணும், எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறார். மற்றவன் செஞ்சான்னா அது அவங்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த தன்மையை உடையவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு போறாருன்னா அவர் முற்பிறவியில் தவம் செஞ்சிருக்கணுங்கிறார் உரையாசிரியர். இதுல இந்திரனை எதுக்கு கொண்டு வர்றாருன்னா, பொதுவா அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்னா, இந்த யோகி ஒருவேளை அவனுக்கு இந்திரனாகணும் சந்திரனாகணும்னு ஆசை இருந்ததுன்னா அவன் இறைவன்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுவான். அப்ப யார் பதவி பாதிக்கும்? தேவர்களுடைய பதவி பாதிக்குங்கிறதுனால அந்த மாதிரி வேலை வரும்போதே அவங்க தூக்கிடுவாங்க. இப்போ வந்து அசுரர்கள் தவம் செய்யும் போது முதலையாக போய் கட்டிச்சாங்க, அம்பாள் புராணத்தில் இருக்கு, தேவி பாகவதத்தில் தண்ணிக்குளர்ந்து தவம் செய்யும் போது முதலையாக சென்று கடித்தார்கள், இப்படிலாம் கதை இருக்குது. அதாவது நம்ம நடைமுறையில், நான் நேற்று கூட பாடம் நடத்தும்போது சொன்னேன், நம்ம நடைமுறையில் ஒரு எம்பி இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அந்த கட்சியில் அவருக்கு தெரிஞ்சு அவருடைய ஊரில் ஒருத்தர் வார்டு மெம்பராக இருந்தால் அலட்டிவிட மாட்டார். அவர் 50,000 ஓட்டுக்கு நின்று ஜெயித்துட்டான்னா அலாட் ஆயிடுவார். இவனால் அடுத்து என்ன வரலாம்? அப்போ இவனை தட்டி விடுறதுக்கு நேரம் எதுன்னு பார்ப்பார். ஒரு அரசியல் சராசரி அரசியல்வாதி, நீங்கள் நல்ல அரசியல்வாதின்னு யாரையும் சொல்ல, அரசியலில் எல்லாரும் நான் வந்தாலும் இப்படி தான் இருக்க முடியும், அரசியல்வாதியை குறை சொல்லக்கூடாது, நான் வந்தாலும் அப்படி தான் இருக்க முடியும். அவன் ஒரு 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறானா அலாட் ஆயிடுவார். அடுத்து இவன் வந்து யாராக வாய்ப்பு இருக்குது, எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும், அதே தான் இந்திரனுடைய நிலைமை. அது அதனால் இது வந்து சொல்லப்பட்டது, புரியுதா? அதைத்தான் உரையாசிரியர் சொல்றாரு, தவத்தில் நின்ற பலரை இந்திரன் மாயோன் முதலியவர்கள் மயக்கிய வரலாறுகள் புராணங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் நேற்று நாம் பிரமாணமாக எடுக்கும்போது திருநாவுக்கரசரையே அவருடைய அந்த உளவாரப் பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது தேவ உலக பெண்கள் வந்து நடனமாடுறாங்க திருநாவுக்கரசர் புராணத்தில். அப்போ அவர் உங்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அவர் பணியில் இருக்கிறார். அதாவது நம்முடைய மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் 10 உற்பாவை விளக்குறதுக்கு அந்த இடத்த தான் எடுத்து வச்சு விளக்குறாங்க. ஏகனாகி, அதுதான் ஏகனாகி இறைபணி நிட்டல். தேவலோகத்திலிருந்து வந்து பெண்கள் நடனமாடுறாங்க, இவர் உங்களால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, உங்கள் வேலையை பாருங்கிறார் திருநாவுக்கரசர், புரியுதா? அது என்ன, இதில் தேவர்கள் வந்தாங்க, அங்கே தேவ மகளிர் வந்தாங்க, அந்த கூட்டத்துக்கே வேலையை இது தான், இந்த கூட்டத்துக்கே வேலையை இது தான், மயக்கிறது தான் வேலை. அதனால் விஸ்வாமித்திரர் மாற்றாரு,
புரியுதா? இங்கே தேவர்களை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால தான் திருவருட்பயனில் ஒரு மந்திரம் படித்தோம், அது பின்னால் வர்ற மந்திரத்துக்கு கூட தொடர்பாகும். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. ஐந்தொழில் செய்யவும் விரும்புவதில்லை, அதே மாதிரி திருமாலுடைய பணி பிரம்மனுடைய பணியை செய்யவும் விரும்பவில்லை, இந்திரலோக போகத்திலும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத போது எப்படி அவங்களை கண்டு மயங்குவான்? இப்போ என்னை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து நான் பிஸ்னஸ் சொல்லித்தரேன்னா எனக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு முடிச்சிருவானல்ல. இப்போ நான் ஓய்வு பெற்ற உடனே நீங்கள் கூப்பிட்டாங்க, மெட்ரிகுலேஷனுக்கு வாங்க நான் கொண்டு விடுறேன், நீங்கள் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு 10-15 ரூபா கிடைக்கும் அப்படின்னாங்க. 1 ரூபாயும் வேண்டாப்பா இந்த வேலையை, நான் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ப்ரமோஷன் வேண்டானவே எதுக்கு மெட்ரிகுலேஷனுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த உயிருக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க சிவனில் அழுந்திட்டாங்க, அவங்களுக்கு அதில் எது ஆர்வம் இல்லை, வீடும் வேண்டா. இப்போ நம்ம பேசணும்ல, ஆதீனத்துக்கு பேசின உரை இருக்கு பாருங்க, என்ன சொன்னோம், வீடும் வேண்டா விரலின்னு விளங்கினார். அதில் உரையாசிரியர் ரொம்ப வலுவாக சொல்கிறார் சீக்கேசையா, வீடு வேண்டா நிலைன்னு ஒரு நிலையே கிடையாது, சொல்லக்கூடாது சைவத்தில். ஆனால் சேக்கிளாரால் தான் அதை சொல்ல முடிஞ்சது. நமக்கு எண்டே என்னது தான், அதுக்கு மேலன்ட்டார வீடும் வேண்டாவு கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாவில், அதாவது மோட்சம் இறைவனை கும்பிட்டா போதும் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஆன்மா போயிட்டதுனால தேவர்கள் கூட வந்து இவர்களை தடுக்க முடியாது என்பது இங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை சொல்லுகிறார். உரையாசிரியர் சொன்னார், இவ்வளவு வலுவாக இவங்க நிற்கிறதுக்கு காரணம் அவர்கள் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் என்றார், பல பிறவியில் செய்த தவத்தின் முதிர்ச்சி என்றார். முடிவுரை சொல்றார் இந்த மந்திரத்துக்கு, தவம் பல பிறவிகளில் தொடர்ந்து நடந்து முற்றும், பல பிறவிகளில் தொடர்ந்து நிகழ்ந்து முற்றும் என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோம், நம்ம பஞ்சாகர தீப உரையை பிறகு தனியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், தனியாக பண்ணிடலாம். அடுத்த மந்திரம் கரந்துங் கரந்திலன்கிற ஒரு அழகான மந்திரம். இந்த மந்திரம்லாம் நம்ம படிக்காமலே இருந்திருக்கோமோன்னு நேற்று வருத்தப்பட்டு சொன்னேன். கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கும் தோன்றான் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் அருந்தவர்க்கெல்லால் அணுகலும் ஆகாம் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே என்பது மந்திரம். மந்திரத்தின் தெளிவுரை இதுதான், அதாவது அறிஞர்களால் அல்லது சிவஞானிகளால் சிவபெருமான் விரைவாக அடையப்படுபவனாகவும் அல்லது வணங்கி அடையப்படுபவனாக இறைவன் இருக்கிறார் சிவஞானிகளால். வேண்டாம் வேண்டாம், அது அதுக்குன்னே பிறந்தது ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பவனாக இருந்தாலும் சிலருக்கு வெளிப்படுபவனாக இருக்கிறான். அந்த சிலர் யார் என்றால் அரிய தவங்களை செய்தவர். தவம் செய்யாதவர்களால் அவனை அணுகவும் முடியாது. குறிப்புரை எழுதிட்டு நம்ம விளக்கம் பார்க்கலாம். குறிப்புரை அல்லது குறிப்பு எச்சம், இந்த குறிப்பு எச்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மந்திரம் என்ன சார் சொல்ல வருதுன்னு கேட்டால் ஒரு வரியில் சொல்றதுக்கு பேர் குறிப்பெச்சம். குறிப்பெச்சம் என்னன்னா, எனவே தவத்தை செய்யுங்கள். என்ன சார் சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, எனவே தவத்தை தீவிரமாக செய்யுங்கள். முடிவுரைக்கு வந்துட்டார். முடிவுரை, தவம் இறைவனை காட்டும் என்பது முடிவுரை. தவம் இறைவனை காட்டும் என்பது முடிவுரை. இந்த மந்திரத்தை நம்ம விளக்க ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை நம்ம விளக்குறதுன்னு தொடங்கினோம்னா என்ன சொல்றாரு, மந்திரத்தையே படிப்போம். கரந்தும் கரந்திலன், மறைந்திருக்கிறான் ஆனால் மறைவதில்லை. அது அப்படின்னா என்ன பொருள் என்றால், அன்புடையவருக்கு வெளிப்படுகிறான், அன்பில்லாதவருக்கு வெளிப்படுவதில்லை. இங்கு அன்பு என்பது சாதனத்தையும் ஞானத்தையும் குறிக்கும். பண்டார சாஸ்திரத்தில் அன்புங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞானம் வர்ற இடத்துல மட்டும் வரல, சரியையில் கொஞ்சம் வளர்ந்து கிரியையில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றது தான் என்னதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பு. எனவே நீங்கள் இங்கு அன்புங்கிறத, அன்பு என்பதை ஞானம் என்றும் சாதனம் என்றும் எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் அன்பர்க்கு அன்பனே அல்லாதார்க்கு அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? அந்த இடத்தில் நாம் இதை வைத்து பார்த்தால் போதும். வேறு விதமாக சித்தாந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், மறைப்பு சக்திக்கு உட்பட்டவர்களுக்கு வெளிப்படுவதில்லை, அருட்சக்திக்கு உட்பட்டவர்களுக்கு வெளிப்படுகிறான்.
என்று இதில் நாம் பார்க்கிறோம். கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கும் தோன்றான். கண்ணுக்கும் ஏன் சொன்னார்னா புறக்கண்ணுக்கே தெரிய மாட்டார்னா பிறகு எந்த கண்ணுக்கு எப்படி தெரிவார்? அகக்கண்ணுக்கே தெரிய மாட்டார். என்ன பொருள்னா அவன் இறைவனை புறக்கண்ணாலும் பார்க்க முடியாது, அகக்கண்ணாலும் பார்க்க முடியாது. காரணம் சாதனமும் இல்லை, ஞானமும் இல்லை என்று பொருள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம பிரமாணமாக எடுக்கக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. என்னதுன்னா தோளுடைய சேவியன் பாடி ஞான சம்பந்தர் யாரை பாடுறாரு? இறைவனை பாடுறார். இறைவன் காட்சியை தான் பாடுறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த காட்சி என்ன செய்யலை? ஞான சம்பந்தர் அப்பாவுக்கே இந்த நிலைமை மறந்துடக்கூடாது, புரியுதா? அப்போ ஞான சம்பந்தர் அப்பாவுக்கு தவம் ஞானம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இதுபோல் ஒரு சம்பவம் அங்கே இருக்குன்னு சொல்கிறோம். அதில் ஞான சம்பந்தர் அவங்க அப்பா இறைவன் எல்லாம் நடிகர்கள் தான், நமக்கு செஞ்சு காட்டுறவங்களா தானே தவிர அவங்கள அந்த கான்செப்டுக்குள்ள அடாப்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நமக்கு இப்படி நடக்குங்கிறத அங்கே செஞ்சு காட்டுறாங்க. நம்மளை மாதிரி பக்குவம் இல்லாதவங்க இடத்துல அவங்க அப்பா உட்கார்றாரு, பக்குவடைய இடத்துல ஞான சம்பந்தர் உட்கார்ந்து இப்போ நடிப்பில் செஞ்சு காட்டுறது இல்லையா. இப்போ சத்யராஜ் வந்து ஏழை வேடத்தில் நடிக்கிறாருன்னா ஏழைன்னு அர்த்தம் கிடையாது, அவர் பல கோடிக்கு அதிபதி, ஆனால் ஏழையாக நடிக்கிறார். தேங்காய் கோயில் அந்த வெடலை தேங்காய் எடுத்து கடித்து தும்பார் ஓடி போய், அதுக்காக தேங்காய் தின்கிறாருன்னு சொல்ல முடியாதுல்ல, அப்படி புரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்குது. அதாவது அந்த திருமறைக்காடு கதவு திறந்த பிறகு திருநாவுக்கரசர் வந்து நான் எதுவும் இறைவனை தவறாக பேசிட்டோனோ, இரக்கமும் திலீர் என்று சொல்லிவிட்டேன் என்று வருத்தப்படுறாரு. அதற்கு பிறகு ஞான சம்பந்தர் வந்த பிறகு இறைவன் காட்சி கொடுக்குறாரு. ஞான சம்பந்தருக்கு யாரு காட்சி இல்லை? ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு காட்டுங்கன்னு கேட்குறாரு. நான் திருநாவுக்கரசருக்கும் காட்டுங்கன்னு கேட்கிறாரு. அப்படி ஆமாம் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறாருன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கேயும் இதே தான். அங்கே ஒருத்தர் பக்கம் உடையவர் ஒருத்தர் பக்கம் இல்லாதவர் என்று நடக்கிறது. அது எல்லாரும் சேர்ந்து நடத்திய ஒரு நாடகம். நாடகம்னா என்னதுன்னா அவங்க செஞ்சு காட்டினதுன்னு எடுத்துக்கணுமே தவிர அந்த செஞ்ச இடத்துலேயே அவங்கள வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து விட நம்ம பார்த்து விட முடியாது, புரியுதா? ஆனால் இப்படி நடக்கும்ங்கிற காட்சி அங்கே இருக்குது. பெரிய புராணத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்குது. நமக்கு நடக்கும்போது எப்படி நடக்குங்கிறதையும் நான் நேற்று நடத்தினேன். இதே மந்திரம் தான் நேற்று படித்தோம், நேற்று பதியாமல் வச்சுருந்தோம், எனக்கு கொஞ்சம் விரிவாக படிக்கலான்னு. நமக்கு நடக்கும்போது எப்படி நடக்கும்னா இப்போ ஒருத்தர் சரியில் இருக்கிறாரு உண்மையாக இருக்கிறார், ஒருத்தர் கிரியில் இருக்கிறார் உண்மையாக இருக்கிறாருன்னா இந்த சரியில் நிற்கிறவருக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் யார் கிடைக்கும்? கிரியில் நிற்கிறவருக்கு கிடைக்கும், புரியுதா? மூணு பேர் வர்றாங்க, ஒருத்தர் சரியில் முற்றுறாரு, இன்னொருத்தர் ரெண்டுலேயுமே முற்றிட்டாரு, ஒருத்தர் யோகம் வரைக்கும் முற்றிட்டார். அப்படின்னா அந்த யோகி கிடைக்கிற அனுபவம் இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கணும்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது, கிடைக்க முடியாது. இன்னொருத்தர் நாலு பேர் வர்றாங்க, ஒருத்தர் ஞானத்தில் முற்றி நிற்கிறாரு, கீழே மூணு பேர் இருக்கிறாங்கன்னா யாருக்கு அனுபவம் நிறையா கிடைக்கும்? மாணிக்கவாசகருக்கு நிறையா கிடைக்கும். இப்போ கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமேனும் மாணிக்கவாசகர் பார்த்த மாதிரி நாம் இறைவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி திருநாவுக்கரசரே பாருங்கள், திருநாவுக்கரசர்கிட்ட பேசினாரே தவிர முதல் கூற்றாயினவாறு பாடும்போது திருநாவுக்கரசருக்கு காட்சி கிடையாது. ஆனால் மூணு வயசில் ஞான சம்பந்தருக்கு என்னது காட்சி, மறந்துடக்கூடாது. அந்த மறைமலையடிகள் சொல்லுவார், நீங்கள் என்னதான் காரணம் சொல்லிட்டே வந்தாலும் திருநாவுக்கரசரே ஞான சம்பந்தரை முன்னிறுத்தியதற்கு காரணம் அம்மையிடத்தில் அமுது பெற்றது ஒன்று, பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால தான் தேவாரத்திலேயே யார் முந்திரா? ஆமாம், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். அதில் மார்க்கத்தின்படி யார் முதல்ல வரணும்? திருநாவுக்கரசர் தான் முதல்ல வரணும். ஆனால் மார்க்கத்தில் மார்க்கத்தின்படி சரீரிய யோகம் தானே திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தானே? ஆனால் ஏன் ஞானசம்பந்தரை முன்னால் வச்சு தோருடைய சிவனை முதல்ல வச்சு நம்ம திருமுறையை தொகுத்தாங்க? அதற்கு முன்பே திருமூலர் வந்து ஏன் பத்தாம் திருமுறைக்கு போச்சு? அதற்கு முன்பே காரைக்கால் அம்மையார் வந்து ஏன் பதினோராம் திருமுறைக்கு போச்சு என்றால் இது ஞானசம்பந்தர் வந்து மூன்று வயதில் அடைந்ததுங்கிறது நம்ம சைவ உலகத்தில் எதாக தெரிந்தது? மிகப்பெரிய வியப்பாக தெரிந்தது. பிறகு பன்னிசைக்கு ஒரு பெரிய புரட்சியாளராக வந்தார். பிறகு இப்படி பல காரணங்களில் யார் முந்திட்டா? அவர் முந்துவதை நம்ம ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், புரியுதா? அதுபோல அதைத்தான் இதில் சொன்னார், கண்ணுக்கும் தோன்றான் பரந்த சடையன், அது இறைவனுடைய ஞான நிலை, பசும்பன் நிறத்தன் ஞான நிலை, அருந்தவர்க்கல்லால் அணுகலும் ஆகான். பார்த்தீங்களா, அரிய தவம் செய்யாத ஒருவர் இறைவனை நெருங்க முடியாது. அதாவது இப்போதான் நம்ம மைக்கில் இப்போ தான் பேசிட்டு வந்தோம். அதாவது சைவத்தில் யார் வேணாலும் சரியை பண்ணலாம், யார் வேணாலும் கிரியை பண்ணலாம், யார் வேணாலும் ஞானம் பண்ணலாம். ஆனால் அவன் யோகத்தில் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சிங்கன்னா தான் அவன் மற்ற மூணுலேயும் எப்படி இருக்காங்கிறத கண்டுபிடிங்க, தெரிஞ்சுக்கிடுங்க, புரியுதா? சரியில் வீக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு இறைவனை தேடி வந்து காட்சி கொடுப்பார். இளையன்குடி மாறனாயினார் எந்த கோயிலுக்கும் போனதாக அவர் வரலாறுல இல்லை, ஆனால் இறைவன் அவர் வீட்டை கோயிலை நினச்சி போனார். சரியைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கிரியைங்கிறது மானசீகமாகவே செய்கிறதுக்கு சமயம் அனுமதிக்குது.
புரியுதா? அதை என்ன சொல்கிறோம், ஞான ஞானாவதி கிரியாவதி. நீங்கள் கிரியாவில் செய்யாமல் எதில் கூட செஞ்சுக்கலாம், அதுக்கே அனுமதி கொடுத்துருக்குது. ஒன்பதாம் நூற்பாவில் ஞானத்தில் தான் செய்ய சொல்லியிருக்குது, கிரியையே கிடையாது, மானசீகமாக தான் வேள்வியை செய்ய சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே எங்கே தான் லாக் ஆகுது, யோகத்தில், யோகத்தில் வெல்லாத ஒருவன் சரியையிலும் வீக்கு, கிரியையிலும் வீக்கு, ஞானத்திலும் வீக்கு. இதில் என்றைக்குமே அதனால் அவர் சொல்கிறார் பாருங்க, அருந்தவர்க்கெல்லால் அணுகலும் ஆகான், தவம் செய்யாத ஒருவன் இவரை அணுக முடியாது. அதனால தான் நம்முடைய சமய ஆச்சாரியார்களை ஞானத்தில் சரியை அப்படின்னா அவங்களுக்கு யோகம் உண்டு, அதேமாதிரி ஞானத்தில் கிரியை ஞான சம்பந்தருக்கும் யோகம் உண்டு. இப்போ திருநாவுக்கரசருக்கு யோகம் உண்டான்னா காயமே கோயிலாக பாடினது யாரு? அவர் தானே பாடினா. நீங்க சரியைன்னா அவர் எதைத்தான் பாடிருக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி சலம்பூடு தூபம் மறந்தறியன் மட்டும் பாடல, காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டலாம் என்று காயமே கோயிலாக உள்ளம் பெருங்கோயில் என்ற திருமூலருடைய மந்திரம் எங்க இருக்கு? என்ன காரணம்னா ஞானத்தில் சரியில் இருந்ததுனால இன்குளூடிங் ஆகுது, எல்லாமே அதுக்குள்ள என்ன செய்து வருகிறது, சேர்ந்து வருகிறது. அதனாலதான் இதை திருமூலர் வலுவா சொன்னார், அதுவும் பற்று விடாதவனுக்கு முடியாதுன்ட்டார். இப்பதானே நம்ம சொன்னோம், இப்போ நாம் ஒரு 8 மணி நேரம் கிடைச்சா அதில் என்ன சம்பாதிக்கலாம் தானே பார்க்குறோம். பற்றுவிடாத ஒருவனுக்கு யோகம் கிடையாது. நான் ரொம்ப நாளாக இதை சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ தியரியாக படிக்கிறோம், ப்ராக்டிக்கலாகவும் பார்க்குறோம். ஆனால் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாருக்குமே யாருக்கும் சைவர்களுக்கு பற்று விடுனா பிடிக்காது. வெண்டேன் புகழ்ங்கும் போது எந்திரிச்சு நான் தண்ணி குடிக்க வரேன்ட்டு போயிடுவாங்க, முற்றோதல்ல புரியுதா? அது வெண்டத்தக்கது அறிவோயின்னா வெளியே தெருவில் நிற்கிறவனெல்லாம் வந்து சேர்ந்து பாடுவான். என்ன காரணம்னா என்ன கிடைக்கும்னு, பொருள் கிடைக்கும். மாணிக்கவாசர் என்ன சொன்னாருங்கிறது தெரியாது, வேண்டேன் புகழ்ங்கிறது தான் முக்கியம். வேண்டத்தக்கது அறிவோயினுங்கிறது வேண்டாம். அப்படியே சிவபெருமான் வந்து வேண்டத்தக்கது நான் வேண்டவே நினைக்கல, நீங்கள் எதுக்கு அறிவிங்கன்னு நானாக இருந்தேன். என்கிட்ட வந்து சாமி சொல்கிறாரு வச்சுருங்களேன், மாணிக்கவாசர் சொன்னது யாருக்காக? நமக்காக. அதை ஒரு வார்த்தை போட்டார், வேண்டத்தக்கதுன்னாரு. வேண்டத்தக்கது அறிவோயின்னா நான் என்ன வேண்டணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பேங்கில் மேனேஜர் இருக்கிறாருன்னா அவர் இவ்வளோ சம்பளம் கிளைம் பண்ணலாம், மேனேஜருக்கு மட்டும் அதே சம்பளம், அவரும் 8 மணி நேரம் பேங்க்ல இருக்கிறாரு, நானும் வாட்ச்மேன் 8 மணி நேரம் தான் அங்கே தான் இருக்கிறேன், அவருக்கு என்ன சம்பளம் கூட அப்படின்னு அவர் கேட்க முடியாது. ஏடிஎம்ல வந்து ஒரு கார்டை வந்துட்டு 50,000 எடுத்துட்டு போறான், நான் 24 ஹவர் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு 5,000 ரூபான்னு சொல்றான், அப்படி சொல்ல முடியுமா? அதான் வேண்டத்தக்கதுன்னு, புரியுதா உங்களுக்கு? அந்த தக்கது தான் மாணிக்க அந்த வார்த்தையை நம்ம விட்டுருவோம். இந்த தக்கதுக்கு தனி விளக்கம் இருக்குது, ஒரு உயிர் எதை கேட்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும், ஆனால் யாருக்கு தெரியாது? அதுதான் பிரச்சனை, நமக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஒரு அப்பா யார்கிட்ட சொத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார். ஒரு அப்பா வந்து அந்த மில்லு சம்மந்தமான நாலேஜ் இருந்தால் அவன்கிட்ட மில்லை கொடுப்பார், விவசாய சம்மந்தமான நாலேஜாக விவசாயத்தை கொடுப்பார், எந்த நாலேஜுமே இல்லைன்னா வேற ஏதாவது ஐடியா பார்ப்பார், அழிச்சு விடுவான்னு அவருக்கு தெரியும், உண்டா இல்லையா? அதைத்தான் அருந்தவர்க்கெல்லாம் அணுகலுமாகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே. விரைந்து தொழப்படுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் விரைந்துன்னு சொன்னார்னா அதில் நிறைய முக்கியம் இருக்குது. அது சைவம் எப்பவுமே இந்த சாதனத்தில் கொஞ்சம் விரைவாக இருக்க சொல்லுது, புரியுதா? வேகம் கெடுத்தாண்டங்கிறது உலகத்தினுடைய ஆசை வேகம், அது வேற விஷயம். இங்கு விரைந்து என்பது நம்ம திருவம்பாவையில் பல முறை பேசியிருக்கிறோம், எனது எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அத்தனையும் அதுவரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், கண்ணை துவின்று அவமே காலத்தை போக்காது. அதாவது நாங்கள் எண்ணி சொல்றதுக்கு 1 நிமிடம் ஆகும், அந்த 1 நிமிடத்தை கூட நீ வீணாக்காதன்னு பகல் 9 மணிக்கு சொல்லலை, விடிய காலம் 4:30 மணிக்கு சொல்றாரு மாணிக்கவாசகர். 4:30 மணிக்கு சொல்றாரு, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வீன்கிறார். அதில் அந்த விரைந்துங்கிற வார்த்தை எதுக்குன்னா துறவு வரைக்கும் வந்துட்டான், துறவு வரைக்கும் இந்த இதுக்கு முந்தின தலைப்பு துறவு, துறவு வரைக்கும் சாதகன் வந்துட்டான். உறுதியாக நீங்கள் சாதாரணமாக பார்த்தா நிச்சயமாக ஒரு இளைய வயதுக்காரன அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, அவனுக்கு காலம் மிக குறைவாக தான் இருக்கும். நீ ப்ராக்டிக்கலாக யோசிச்சா துறவு வரைக்கும் வந்து தவத்துக்கு வந்துட்டான், அப்போ அவனுக்கு காலம் மிக குறைவாக இருக்கும். அப்போ விரைந்து இந்த சாதனங்களை என்ன செய்யணும், செய்யணும். அடுத்து எதுவுமே நம்ம கையில் கிடையாது, அப்போ வேகமாக இந்த சாதனத்தை முடிக்கணும். விரைந்து தொழப்படும் வெண்மதியானே, அது நிறைய பொருள் எடுக்கலாம். விரைந்துங்கிறது பள்ளி அடிச்சு நேரத்தில் தொழப்படுபவன், இப்படியெல்லாம் பல பொருள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஏதாவது உரையாசிரியர் பொருள் சொல்கிறாராங்கிறத பார்க்கலாம். குறிப்புரை சொல்லிட்டோமா? குறிப்புரை சொல்லி முடிச்சிட்டோம், புரியுதா? அப்போ அந்த மந்திரத்தினுடைய பொருள் நம்ம நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த மந்திரம் என்ன இருக்கு உங்கள் புத்தகத்தில்? அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு எங்கே வந்துட்டுன்ட்டார் உரையாசிரியர், ஏற்கனவே குரு தரிசனத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்த மந்திரத்துக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டார்.
அதுக்கு அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை நாம் எழுதினா கிளம்பலாம். அதிகபட்சம் 5 அல்லது 6 நிமிஷம். அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்றோம், அமைச்சரும் ஆணை குழாமும் என்று தொடங்குற மந்திரம். மந்திரத்தினுடைய தெளிவுரை என்னன்னா, உலகில் நுண்ணறிவுக்கு அறிவுமிக்க அமைச்சராய் விளங்கினவங்களும் போரில் வலிய யானைகளது கூட்டமும் ஆணை செலுத்திடுகின்ற அரசர்களும் போருக்கு சென்று அழிகிறார்கள். யானை அழிகிறது, அமைச்சர் கூட அழிகிறாரு. அமைச்சர் எதுக்கு அழிகிறாருன்னு கேட்கக்கூடாது. அமைச்சரே தளபதியாகவும் இருப்பார். அமைச்சர் வந்து வெறுமனே அறிவாளியா மட்டும் இருக்கக்கூடிய யாராகவும் இருப்பார், தளபதியாகவும் இருப்பார். புரியுதா? சில தொழிலில் உள்ள ரகசியங்கள் நமக்கு தெரியாது. அமைச்சரே தளபதியாக இருப்பார். இன்னைக்கு சர்க்கஸில் வந்து நம்ம வந்து காமெடி ஜோக்கருங்கிறோம், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஜோக்கராக போடுவாங்க. சர்க்கஸில் யாரை ஜோக்கராக போடுவாங்கன்னா அங்கே நடக்கிற எல்லாம் தெரியணும். நாம் ஜோக் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைப்போம், அவன் அந்த மூங்கிலேருந்து யாராவது தவறி விழுந்தான் கும்புக்குன்னு போய் தூக்கிடுவான், டக்குன்னு பிடிப்பான். அவனு நம்மகிட்ட சிரிச்சு விளையா ஆடிட்டு இருப்பான். கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கும். சிங்கம் ஏதோ பண்ண போகுதுன்னு அவனுக்கு உடனே தெரிஞ்சிடும். யாருக்கு? அதுக்கு தான் அவனை ஜோக்கராக போட்டிருப்பாங்க. ஏன் ஜோக்கராக போட்டிருப்பாங்கன்னா, ஜோக்குக்கு வந்து எந்த வரையறையும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு ஜோக் பண்ணிக்கிட்டே கவனம் முழுவதும் வேறு இடத்துல இருக்கும் அவனுக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த காலத்து அதே மாதிரி தான் தளபதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க யாராக இருக்கணும் கட்டாயம்? அமைச்சர் தளபதியாக இருக்கணும். தளபதியினுடைய வேலை தெரியாத ஒருவன் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா எல்லாரும் தேர்தலில் நிற்க முடியாது. சும்மா எல்லாரும் செருப்பு சின்னந்தா அந்த சின்னதுன்னு அவன் இஷ்டத்துக்கு தேர்தலில் நிற்கிறான் அப்படிலாம் நிற்க முடியாது. கம்பல்சரி ராணுவத்தில் 2 வருஷம் இருந்திருக்கணும் அமெரிக்காவில், லண்டன்லலாம். அவன் ராணுவத்தில் வேலை பார்க்காத ஒருவர் யாராக வர முடியாது. நம்ம வேட்பாளர் நிற்க முடியாது அமெரிக்காவில். நம்ம ஊரில் அவன் சும்மா 10,000 டெபாசிட் எவ்வளவு சார், 10,000 ரூபாயா? ஆமாம், டெபாசிட் பணம் இருந்தால் ஜனநாயகத்தில் வந்து ஆயிரலாம், அது பரவாயில்ல, தவறு கிடையாது. அதுக்கு காரணம் சொல்லுகிறது இந்திய அரசியல் சட்டம். என்ன காரணம் சொல்லுதுன்னா, நீங்களே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிடுங்க. படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் காமராஜர் வந்திருக்க மாட்டார். அதாவது நல்ல மனிதர்கள் வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, நல்ல மனிதர் எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படின்னு இந்திய அரசியல் சட்டம் என்ன செய்கிறது, நம்புகிறது. படிப்பு வேணும்னு வச்சா நமக்கு யார் வந்திருக்க மாட்டா? காமராஜர் வந்திருக்க மாட்டார். புரியுதா? அது சொல்கிறாங்க அவங்க. ஆமாம், அதுதான், ஜனநாயகம் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் உலகிலேயே நம்ம ஜனநாயகம் வந்து உயர்ந்ததாக இருக்குது. நம்ம அமெரிக்காவில் தேர்தல் நடத்தி ரிசல்ட் சொல்கிறதுக்குள்ள அவனுக்கு மண்டையை காஞ்சிடுறான். நாம் இவ்வளவு பேருக்கு தேர்தல் நடத்தி 40-50 கோடி பேர் ஓட்டு போட்டு சர்வசாதாரண ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். புரியுதா இல்லையா? ஆமாம். அதனால் இதில் என்ன சொல்கிற என்ன சொல்கிறோம்னா, இந்த யார் அமைச்சருடையக்கு அழிவு வரலாம், வலிய யானை அழியலாம், ஆணை செலுத்திய அரசன் அழியலாம், அவர்கள் நடுவிலே தவம் செய்யக்கூடியவர்கள் ஞானமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நோக்கம் வீடு வேறு. அவர்கள் அழிவது இல்லை. கண்ணிமைக்காமல் இருக்கக்கூடிய தேவர்களை போன்று அழியாமல் இருப்பார்கள். முடிவுரை தவம் நிலைத்த தன்மையை தரும். அதான் முடிவுரை, தவம் நிலைத்த தன்மையை தரும் என்று சொல்றார். இது ஒரு புதிய இந்த வரலாற்றில் ஒரு செய்திக்கு நாம் இதுக்கும் பெரிய புராணத்துக்குள்ளே போனா, திருநாவுக்கரசரை அழிப்பதற்கு யானை ஏவப்பட்டது. அப்போ திருநாவுக்கரசரை யானை அழிக்கலை. திருநாவுக்கரசர் எதனிடத்தில் வென்றார்? யானை தோற்றது, திருநாவுக்கரசர் வென்றார். யானை அவரை விழுந்து வணங்கியது, சமணர்களை அழித்தது. யாரை அழிக்கலை? அப்போ யானையை விட பெரிய ஆள் திருநாவுக்கரசர். ஓகே தானா? பிறகு பல்லவ மன்னன் அழைத்த போது நாமார்க்கும் குடியல்லவனு பாடினார். திருநாவுக்கரசர் இடத்தில் யார் தோற்றா? பல்லவ மன்னன் தோற்றான். ரெண்டாவது போச்சுதான். அதே திருநாவுக்கரசரை அழைக்கிறதுக்கு அமைச்சர் வந்தார். அமைச்சர் வரும்போது தான் இந்த நாமார்க்கும் குடியல்லும் பாடினார். அமைச்சர் மிரட்டி இவரை கூட்டு போகலை, கெஞ்சி தான் கூட்டு போனார். கெஞ்சி தான் கூட்டு போனார். கெஞ்சி அவர் அந்த அமைச்சர் வருத்தப்படுவானுன்னு சொல்லி தான் யார் போனா? திருநாவுக்கரசர் போனார். அங்கே இந்த மூன்றுமே தோற்கிறத பார்க்குறோம். அமைச்சர் தோற்கிறார், யானை தோற்கிறது, மன்னன் தோற்கிறான். யார் ஜெயிக்கிறார்? திருநாவுக்கரசர் ஜெயிக்கிறார். தவயோகிங்கிறதுனால அவர் ஜெயிக்கிறார். அந்த இடத்தை நாம் அதில் எடுத்துக்கொண்டு பார்க்கணும். அந்த இதில் இன்னொரு செய்தியை கூட நீங்கள் சேர்த்து படிக்கலாம். இதில் யானை இறைவனுடைய தசாங்கத்தில் ஒன்று. அங்கேயும் போய்கிடலாம் நீங்கள், தசாங்கத்தில் ஒன்று. அதுபோல யாரு, இறைவனே ஒரு மன்னன்.
நமக்கு சைவத்தில் அரசே போற்றி மன்னனுக்கு தசாங்கம் உண்டு, இறைவனுக்கும் தசாங்கம் உண்டு. மன்னனுடைய தசாங்கம் மக்களுக்காக, இறைவன் தசாங்கம் யாருக்கும் சேர்த்து, மன்னனுக்கு சேர்த்து. அதனால தான் இந்த அமைச்சர்கள் மன்னர்கள் யானையெல்லாம் முடிஞ்சிடும். அதனால தான் இந்த தசாங்கத்திலே யானை இருக்கு. நீங்கள் நெஞ்சு விடு தூது படிச்சிங்கன்னா இறைவனுக்கு தசாங்கம் இருக்கிறதுல எதுவும் இருக்குது? யானை, கொடி, முரசு, குதிரை, மாலை எல்லாமே அதில் வருது. அதில் அப்போ எல்லாம் இதையெல்லாம் வச்சிருக்கிற இறைவனுடைய ஆளாக நாம் இருக்கும்போது இதையெல்லாம் வச்சிருக்கிற மன்னர்களுக்கு சம்மந்தப்பட்டதில் நாம் எதுக்கு தோற்கிறோம்? அதைத்தான் இதில் பதிவு செய்தார் என்ற செய்தியை நாம் இதில் எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் என்ன செய்யணும்னா, இந்த மூன்று மந்திரமாக பார்த்தோம், மூன்றுக்கும் பஞ்சாக்கர தீபம் பார்த்துட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகணும். நாளைக்கு நமக்கு இங்கே தான் நிகழ்ச்சி, இதே போல் வகுப்பு நடக்கும். நாளைக்கு இதே போல் வகுப்பு நடக்கும், ஒரு அஞ்சு நிமிஷம் முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. புரியுதா? முந்தினம்னா உள்ளே வந்துடலாம் என்று நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாயனமே சிவாயனம். சிவா திருச்சிற்றம்பரம். உங்களுக்கு யோகமும் அதன்